சாமியாரே, யோ சாமியாரே, ஏனடா என் ஞானத்தை இப்படி கத்தி கலிக்கிறாய்? ஓச்சுக்காத சாமி, நெடுநாளா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு எனக்கு ஆசை. மீன் பிடிக்கிற அற்ப பயல் நீ, உனக்கு சந்தேகமா? ஆமா சாமி. நகர்ந்து அமர்ந்து விளக்கம் கேள். சரிதான் சாமி. ஏ சாமி, நானும் பல வருஷமா பாக்குறேன், நீ தினம் வர்ற இங்க உட்கார்ற, தண்ணி அள்ளி தண்ணியிலே விட்டுடுற, மூக்க பிடிச்சிட்டு நாள் முச்சூடு உட்கார்ந்துருக்கிய, இதெல்லாம் எதுக்கு சாமி? முட்டாளே, மூக்கை பிடித்து மூச்சை அடக்கி தியானம் செய்தா எனது அன்னை அம்பாள் வருவாளடா. நீ தினேசரி அம்பாளை பாக்குறியா? ஆமாமடா பார்க்கிறேன். ஐயோ ஐயோ சாமி, நானும் அஞ்சு வயசுல இருந்து மாறியா தலை கும்பிட்டு இருக்கிறேன், என் கண்ணுக்கும் ஒரு நாள் கூட தெரியல. ஒரு காரியம் பண்ணு, நான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அம்பா வரும்போது ஒரு சத்தம் கொடு, நானும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிறேன் சாமி. அடே அறிவிலி, அம்பாளை பார்ப்பது அவ்வளவு சுலபமா? அதுவும் உன் போன்ற கீழ்ஜாதி காரனுக்கு அம்பா தென்படுவானா? போ சாமி. சாமி நீதான் மேசாதிகார சாமியாராச்ச, நீ அம்பா கிட்ட சொல்லி என் கண்ணுக்கு கொஞ்சம் தெரியும்படி செய்யக்கூடாதா? மடையா மடையா, நான் புசித்தால் உன் பசி ஆறி விடுமா? இது அவரவர்கள் சொந்த முயற்சியாலும் பக்தியாலும் தான் அம்பிகை காண முடியுமே தவிர இன்னொரு சொல்லி சாதிக்க கூடிய விஷயமா இது? அப்ப நானே முயற்சி பண்ணிறேன். என்ன செய்யணும்? முதன் முதலாக ஒரு குருவிடம் உபதேசம் பெற வேண்டும். இவ்வளவுதானே சாமி? இந்த ஊர்லயே நீதான் பெரிய சாமி, நீயே எனக்கு குருசாமியா இருந்து உபதேசத்தை பண்ணி விட்டுறேன். மடையா, உனக்கு நான் உபதேசம் செய்வேன், ஓடா போய்விடு, இல்லாவிட்டால் சபித்து சாம்பலாக்கிவிடுவேன். அடையாயா நீ வேற, உலகத்துல பிறந்த எல்லாரும் தான் சாம்பலாகிறாங்க, அன்னார நடக்கிற இந்த சாதாரண சங்கதிக்கு இவ்வளவு பெரிய முனி, நீ வேற சபிக்கணுமா? இந்த பையா நான் அம்பாரை பார்த்தாகணும், அதுக்கு நீ உபதேசம் பண்ணி ஆகணும், இல்ல இந்த ஓடுற காவேரில விழுந்து உசுர விட்டுருவேன். எப்படியோ உசுர விட்டு தொலைய. சாமியார, நீ என்ன சிஜியனா ஏத்துக்கிறியோ ஏத்துக்கலையோ, நான் உன்னை குருவா ஏத்துக்கிட்டேன், குரு வார்த்தையை மீற மாட்டேன், நீ சொன்னபடி நான் சாகிறேன் பார். உபதேசம் பண்றியா? உனக்கா பின்ன எங்க அப்பா இருக்கா? எத்தனை தடவையா சொல்றது? உனக்கு உபதேசம் பண்ண முடியாது, அப்ப நானும் திரும்ப முடியாது. அரே அடே இல்லடா நில்லுடா, அரே உன்னை நான் கெஞ்சி கேட்டு கொள்ளுகிறேன், நில். உண்மையாகவே இறந்து போயிடுவான் போல இருக்கிறது, எனக்கு பிராணகத்தி தோஷம் வந்துவிடுமே. அரே அரே, உன் குருவார்த்தையை மீற மாட்டேன் என்று சொன்னாயே, உன் குரு சொல்லுகிறேன். அப்படிவா வலிக்கு உபதேசம் பண்றியா? பன்னீர் தொலைக்கிறேனா? வா. அது சரி, முழக்கு பயிரா இருக்கிறானே, வாடா வா, பண்ணிய உபதேசத்தை. ஓம் தா மகா அஷ்டாம்புஜ துர்கா லட்சுமி சரஸ்வதி நமஹ. சொல்லுடா. அறிவு இருக்குதாயா உனக்கு? நான் தான் மீன் பிடிக்கிறவனாச்சே, என்கிட்ட போய் தஹ தஹன்னு ஒன்றமல நீட்டத்துக்கு வாயில நுழையாம சொல்லித்தரையே, வாயில நுழையிற மாதிரி சுருக்கமா சொல்லிக்கூடியா? அடே, ஐந்து வயதுல இருந்து அம்பாளை கும்பிட்டு கொண்டிருப்பதாக சொன்னாயே, அது எப்படி? நான் என்ன மாதிரியா தான் காலியா தான் சொல்லுவேன்? அப்படியே சொல்லுடா. என்ன வருவாளா? கண்டிப்பாக வருவாள். அவ அப்படி வரல குருசாமி, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ, இன்றைக்கு யார் முகத்தில் முடித்தேனோ? அடே, உதட்டளவில் சொன்னால் அம்பாள் வரமாட்டாளடா, உள்ள அந்தரங்கத்தோடு திட வைராக்கியத்தோடு சொல்ல வேண்டும். வைராக்கியமா? எவ்வளவு வேணும்? நிறைய வேண்டும். ஏன் உலகத்துல அதுக்கு அளவு இருக்குதே, இந்த வைராக்கியத்துக்கு எவ்வளவு அளவுன்னு தெரியாதா? சொல்லியாத கண்டாள பயலே. வைராக்கியத்துக்கு அளவு கேட்ட வைகுண்டத்துக்கு பாதுகா காட்டியா நீ? ஏன் சிரிக்கிற? என் கேள்விக்கு பதில் சொல். உன்னை சிறிது நேரம் தண்ணீருக்கு அடியில் அமுக்கி வைத்திருந்தேனே, அப்போது உனக்கு தேவைப்பட்டது என்ன? மூச்சு. மூச்சுக்கு பதிலாக இந்த உலகத்தையே உனக்கு முடிசூட்டி வைத்தால்? யார் யா நீ? மூச்சு இல்லாம முடிசூட்டிக்கிட்டே என்னையா பிரயோஜனம்? சரி, ரம்பையை போன்ற ஒரு அழகான பெண்ணை உனக்கு மனம் முடித்தால்? உனக்கு மூளை இருக்குதா? மூச்சு இல்லாம ரம்பைய கல்யாணம் பண்ணிட்டு என்னையா பண்றது? தண்ணீர்ல தத்தளிக்கிறவனுக்கு மூச்ச தவிர வேற என்னையா வேணும்? தண்ணீர் கடி இருந்த போது உனக்கு மூச்சு ஒன்றுதான் முக்கியம் என்று எப்படிப்பட்டதோ, அதே போல அம்பிகை காண்பது ஒன்றுதான் முக்கியம் என்ற வைராக்கியம் உனக்கு எப்போது பிறக்கிறதோ, அப்போது அம்பிகையே உன் முன்னாடி வந்து நிற்பான், அதுதான் வைராக்கியத்தின் அளவுகோல். அடடே, அதுக்கு தான் என்ன பிடிச்சி தண்ணீர்ல இந்த அமுக்கு அமுக்கினியா? குருசாமி, நீ பெரிய குருசாமி. இந்த பாரியா, ஓன் சத்தியமா சொல்றேன்,
வெளியில இருந்து மாரியாத்தா காளியாத்தானா கூட நான் என்ன மறந்து மூச்சை விட்டுருவேன். ஆகையினால மூச்சை புடிச்சு மாரியாத்தா காளியாத்தா இந்த தண்ணியில முழுக போறேன். ஒண்ணு ஆத்தா வந்து என்ன தூக்கணும், இல்ல நான் ஆத்தோட போகணும். முயன்று பார். என்ன மகனே எப்படி பார்க்கிறாய்? ஆமா, யார் நீ? எந்த அம்பிகையை பார்க்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்று துணிந்தாயோ அதே மாரியாத்தா நான் தான். நீயா? ஆம் மகனே. சத்தியமா? சத்தியமா நான் தான். என் தலையில அடிச்சு சொல்லு. சத்தியமா மாரியாத்தா நான் தான். அந்த கதை என்கிட்ட விடாத, இன்னமும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மாரியாத்தாவை பார்க்கணும்னா எத்தனையோ சென்மம் தவமா தவம் கிடக்கணும்னு சொல்லுவாங்க. நீ என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்து நிக்கிறே தாயே? என்ன 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 சிரிப்பு? இல்லை, சீக்கிரமாக வந்து விட்டால் தெய்வத்திற்கு கூட மதிப்பு குறைந்து விடும் என்பதை இப்பொழுதுதான் அப்பா உன்னிடமிருந்து நான் தெரிந்து கொள்கிறேன். இதோ பார், என்னை காணாவிட்டால் அத்தனை சீக்கிரம் உன் உயிரை விட்டுவிட துணிந்தாயல்லவா? அந்த வைராகியத்திற்காகத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். நீ என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன். இந்த வராத்தா, என் குருசாமி தான் உன்னை தினகாலம் பார்த்துட்டு இருக்காராமே, அவர் அழைச்சிட்டு வந்து நீ தான் மாரியாத்தாளான்னு அவர்கிட்ட கேட்டு நான் தீர்த்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசைய கூடாதாமா? அசையவே மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நீ மாரியாத்தாளா இருந்தா நிக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது. நீ அவர் அழைத்து வந்து பாரேன். இதா